பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வில் ஒற்றை இலக்கத்தில் மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளுக்கு கடந்த நவம்பர் மாதம் பருவத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் குறிப்பிட்ட ஒரு பாடப்பிரிவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 1, 2, 6, 7, 8 என ஒற்றை இலக்கத்தில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன. மற்ற பாடங்களில் அதிகமான மதிப்பெண் எடுத்த நன்கு படிக்கும் மாணவர்களும் கூட குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் ஒற்றை இலக்க மதிப்பெண்ணை பெற்று தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் தரப்பில் பல்கலைக்கழகத்திற்கு மதிப்பெண் சரிபார்ப்பு தொடர்பாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் நிதிச்சுமையை சரிசெய்ய மாணவர்களிடமிருந்து தேர்வு கட்டணம் வசூலிக்க நூதன முயற்சி என இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உடனடியாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அவர்களுடைய பேப்பரை வந்துட்டு திருப்பி பரிசீலனை செய்யணும் அப்படின்றது தான். இன்னொன்று, இதற்கான ரீவேல்யூவேஷனுக்கான பணம் மாணவர்கள் பணம் கட்டியிருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் அதை திருப்பி சரி பண்ணணுன்றது. இது பல்கலைக்கழகத்தின் மீது, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மீது இருக்கக்கூடிய தவறே தவிர மாணவர்கள் மீது தவறு கிடையாது. அதனால் மாணவர்கள் கட்டிய அந்த ரீவேல்யூவேஷனுக்கான தொகையை மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் கொடுக்கணும், இல்லைனா மாணவர் சங்கம் போராடும். இது தொடர்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டுள்ள மாணவர்களுடைய விடைத்தாள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிய மதிப்பெண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்தும் கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிருந்தா.